ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் அக்வேரியமில் பெங்களூர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் அக்வேரியமில் வந்து சாண்ட் ஃபால்ஸ் தான் முக்கியமாக இவங்க பண்ணுறாங்க. அது எப்படி செட் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் கடை வந்துட்டு ஏஞ்சல் அக்வேரியம்னு பேர். இது மகாதேவபுரா டீ டெம்பிள் ரோடு, மகேஸ்வரம் டெம்பிள் ரோடு, அந்த லைனில் வந்துட்டு இந்த கடை இருக்குது. இது வந்துட்டு சாண்ட் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளே செட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சாண்ட் ஃபால்ஸ் எப்படி செட் பண்ணுறது அந்த பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுனால இந்த வீடியோ. ஏன்னா நம்மளுக்கு வந்து டூ வே ஏர் பம்ப் வேணும். டூ வே ஏர் பம்ப் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம சாண்ட் ஃபால்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். டூ வே ஏர் பம்பில் வந்து ரெண்டு பைப் கனெக்ட் பண்ணி டீ ஜாயிண்ட் போட்டு அதை வந்து சிங்கிள் லைனாக கொண்டு வந்துருங்க. சிங்கிள் லைன் சிங்கிள் பைப்பில் வந்து அதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனு, அது வந்து டூ வேலேருந்து சிங்கிள் லைனாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து காற்று பவர்ஃபுல்லாக வரும், அப்போ தான் ரீசைக்கிள் ஆகும் சாண்டெலாம் வந்து. இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சாண்ட் ஃபால்ஸ் செட் பண்ணுறது. நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் அவர், அதனால தான் வந்து இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இது சாண்ட் ஃபால்ஸ் வந்துட்டு ஒன்னேழடி சாண்ட் ஃபால்ஸு. இது வந்துட்டு இது ஒன்னேழடி, இது வந்துட்டு 001, இது வந்துட்டு 008 இந்த மாடல் நம்பரு. இதில் வந்துட்டு 6, 5, 7, 9, 1-12 வரைக்கும் இருக்குது. சைஸ் மேலேயும் டிசைன் மேலேயும் வந்துட்டு ரேட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. இது வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 1100 ருபீஸு ஏர் பம்ப் எல்லாம் சேர்த்து. ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்கா 2800 ருபீஸு ஒன்றடி சாண்ட் ஃபால்ஸ் அந்த மாதிரி. இது இது வந்துட்டு சாண்ட் ஃபால்ஸு மேலே வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே வச்சாக்கா மெல்லி சாண்டு போடலாம், இந்த மெல்லி சாண்டு போடலாம். அதே இது தண்ணி உள்ளே வச்சோம்னா பெரிய சாண்டு, இதில் உள்ளது பாருங்கள் பெரிய சாண்டு, இந்த மாதிரி பெரிய சாண்டு வந்துட்டு போட வேண்டியது இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே தண்ணி உள்ளே வச்சுட்டு மெல்லி சாண்டு போடுறாங்க. மெல்லி சாண்டு போட்டாக்கும் ஒர்க் ஆகாது, மோட்டார் சாண்டு தான் போடணும். பெரிய சாண்டு ஃபால்ஸுக்கு வந்துட்டு டூ வே ஏர் பம்பு தான் கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாகும். இல்லை அப்படின்னாக்கா உள்ளே வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் ஏர் வர ஆரம்பிச்சிடும். அதனால ப்ரெஷர் வந்துட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். கரெக்டாக ஃபால்ட்லாம் வரும், அது எப்படின்னா இது ஃபால்ட்டு வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே செத்து போன மீன் ஏதாவது ஒன்று, இல்லை இலை ஏதாவது ஒன்று உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா, இது மேலே இருக்க பைப்பு எடுத்துட்டு இப்படி குத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். இது ஸ்டக்காகிற சான்ஸ் இல்லை, அப்படி ஸ்டக் ஆச்சுனாலும் இந்த பைப்பு எடுத்துட்டு இப்படி குத்துனாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு. இது ஷேக் பண்ணிட்டு இப்படி மேலே கீழே இறக்கி இது பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாம் வெளியே வந்துடும், கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. இதுதான் மெத்த இதுதான் பிரச்சனை வருமே தவிர மற்றபடி வந்துட்டு இதில் ஒன்றும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏர் ஃபுல்லாக ஆகலை அப்படின்னாக்கா, இந்த பைப்பில் வந்துட்டு எண்டில் வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு உள்ளே போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வராது, க்ளீனாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண, நீங்கள் ஏர் பம்ப்பு ஃபுல்லு ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பைப் கனெக்ட் பண்ணி தண்ணி உள்ளே வச்சு பம்ப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாண்டு வந்துட்டு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாண்டு போடும்போது இந்த ஓட்டம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும், இந்த ஹோல்ஸு, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இதாகும். இது ஃபுல்லு மண் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த தண்ணி மிக்ஸ் ஆகி போனால் தான் உங்களுக்கு இந்த மண் உள்ளே போகும். இந்த தண்ணி உள்ளே போகலன்னா இந்த மண் வந்துட்டு இப்படி வெளியே வராது. அதனால் வந்துட்டு கரெக்டாக அந்த ஓட்டம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாக தெரியணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அதை வந்துட்டு ரொட்டேட் ஆகும் மண். எப்படி இருக்கா கொரியர்லாம்? கொரியர் எல்லாமே அனுப்பலாம். எந்தெந்த ஊர் வரைக்கும் அனுப்புவீங்க? எந்த ஊருக்குனாலும் அனுப்பலாம், இந்தியா இந்தியா ஃபுல்லாக அனுப்பலாம். ஓகே, இது வந்துட்டு சாண்ட் ஃபால்ஸு மேலே வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே வச்சாக்கா மெல்லி சாண்டு போடலாம், இந்த மெல்லி சாண்டு போடலாம். அதே இது தண்ணி உள்ளே வச்சோம்னா பெரிய சாண்டு, இதில் உள்ளது பாருங்கள் பெரிய சாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், மேலே வைக்கிறது கீ உள்ளே வைக்கிறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட் ஃபால்ஸை வந்து மேலே இப்போ தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதான் வந்து மேலே வைக்கிறது. உள்ளே வைக்கிறது அப்படின்னா இந்த 1 இன்ச் கூட தெரியாமல் ஃபுல்லாக தண்ணியில் முழுகி அந்த மாதிரி வைக்கிறது, அதுதான் வந்து உள்ளே வைக்கிறது. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கிறது உங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். உங்களோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க கொரியர் எல்லாம் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க கொரியர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த